பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கயலு, என் உயிரை பணைய வச்சாவது உனக்கு எழிலுக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்து வண்டி. இது நாள் வரைக்கும் நீ எனக்கு ஏற்படுத்தின அவமானத்துக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு உனக்கு பெரிய தண்டனையா கொடுப்பேன். இது நான் உசுருக்கு உசுரா நினைக்கிற என் குடும்பத்து மேல சத்தியம். எங்க போனார் இந்த மனுஷன்? என்னாச்சு இவருக்கு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, இப்ப விடிஞ்சது இங்க வந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அவமானப்படுத்திட்டானே. ஏங்க ஏங்க, என்ன எதுக்கு இப்படி தனியா வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு எனக்கு பயமா இருக்கு. நக்கல் பண்றியா? அப்படி இல்லங்க. என்ன வேற எப்படி? இது வரைக்கும் நான் உங்களை இப்படி பார்த்தது இல்லையா, அதான் ஒரு பயத்துல கேக்குறேன். என்னோட வாழ்க்கையில நான் எதுலயாவது தோத்துருக்கேனா? தோல்வியா? தோல்விங்கிறது உங்க அகராதியிலே கிடையாதே. ஆனா அந்த கயல் விஷயத்துல மட்டும் நான் எப்ப பாரு தோத்துக்கிட்டே இருக்கேன், அது ஏன்னு தான் எனக்கு புரியல. இன்னைக்கு அவளுக்கு ரிசப்ஷன், நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். ஆனா இது வரைக்கும் ரிசப்ஷனையோ கல்யாணத்தையோ நிறுத்துறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் மண்டைக்குள்ள வரல. போற போக்க பார்த்தா அந்த கயல் கழுத்துல எழில் தாலி கட்டிடுவான் போல. அத நினைச்சா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது வடிவு. அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட எல்லாம் நான் தோத்து போனா அப்புறம் நான் நாண்டுகிட்டுதான் சாகணும். ஐயோ, ஏங்க காலங்கத்தால இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த அளவுக்கு மனசுக்குள்ள வெறி இருக்கு வடிவு. இவ்வளவு வருஷம் ஆகியும் அந்த கையில எந்த சூழ்நிலையிலும் என் காலை பிடிக்கல. அவளா எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதுவே எனக்கு ஒரு பெரிய தோல்வி மாதிரி தானே. என்னோட பொது வாழ்க்கையில நான் எவ்வளவு பேரை சமாளிச்சிருக்கேன், ஆனா இந்த சின்ன பொண்ணை என்னால ஜெயிக்க முடியலன்னு எனக்குள்ள குற்ற உணர்ச்சியா இருக்கு. இத மட்டும் லேசில் விட்டுறக்கூடாது வடிவு. அந்த கையலோட கல்யாணம் நிக்கணும், இல்ல என் மூச்சு நின்றும். ஐயோ, நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க 100 வருஷத்துக்கு மேல நல்லா இருக்கணும், என்னோட பூவும் பொட்டும் நிலைச்சிருக்கணும். நீ அந்த கையலோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நல்ல யோசனையா சொல்லு. யோசனையா? இருங்க யோசிக்கிறேன். என்ன பண்ணலாம், என்ன பண்ணா கல்யாணம் நிக்கும்? வடிவு, நீ சொல்ல போற ஐடியா வேற மாதிரி இருக்கணும். இருங்க, பிரெயின்ல நான் ட்ரெயின் விட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நீ ட்ரெயினை விடுவியோ பஸ் விடுவியோ நல்ல ஐடியாவா எடுத்து எனக்கு வெளிய விடு. ஐடியா ஐடியா ஐடியா! என்ன ஐடியா? நீ சொல்லு சொல்லு சொல்லு. தாலியை ஒளிச்சு வச்சிட்டா ஓங்கி ஒரு அற விட்டான்னு வை. அறிவு கெட்டவளே, தாலியை ஒளிச்சு வச்சா வேற தாலி வாங்கி கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? ஆமால. அப்போ தாலி கட்டுற மாப்பிளைய கடத்திடுவோம். அவன் என்ன கடத்துற மாதிரியா இருக்கான்? அவனை ஆள் வச்சு கடத்தி அடைச்சு வச்சாலும் அத்தனை பேரை அடிச்சு போட்டு மண்டபத்துக்கு வந்துருவான். ஐயோ, வேற என்னதாங்க பண்றது நம்ம? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், உன்ன போய் கேட்டம் பாரு என்னதான் சொல்லணும். கோவப்படாதீங்க வடிவு, இது விளையாட்டு விஷயம் இல்ல, என் ஈகோவை சீண்டி பாக்குற விஷயம். பெரியப்பான்னு ஓடி வந்து அந்த கையில என் காலை பிடிக்கிற நாள் இந்த நாளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நடக்க இருக்கிற ரிசப்ஷன்ல ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன். அதுக்கான ஐடியாவை நானே யோசிச்சுக்கிறேன், நீ கிளம்பு. காஃபி ஆறி போச்சு. பொழப்பே நாறுது. ஒன்னும் இல்ல. ரணவி, என்னடா இது, எல்லா ட்ரெஸ்ஸும் இப்படி கலச்சி போட்டு வச்சிருக்க? பா, கயலோட ரிசப்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் பா. அதான் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணுமே செட் ஆகல. என்னது, ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்றதுல உனக்கு கன்ஃபியூஷனா? நம்ம ஜவுளி கடையிலேயே ஏதாவது புதுசா எடுத்துக்க வேண்டியதானே? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் நிறைய ட்ரெஸ் போடாம இருக்கு. அப்புறம் புதுசா கீட்டன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா ஏதாவது சொல்ல போறாங்க. என்ன, ஏன் பேச்சு அடிப்படுது? ஒன்னும் இல்லம்மா, கயல் ரிசப்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்னு பேசிட்டு இருந்தோம். உனக்கு ட்ரெஸ் பஞ்சமா? இருக்கறதுலயே பெஸ்ட் எதுன்னு பார்த்து போடு. ராஜி, நான் ரிசப்ஷனுக்கு பிளேசர் போட்டுக்கோ இல்ல இந்த மாதிரி ட்ரெடிஷனலா போட்டுட்டு வரவா? ரிசப்ஷனுக்கு பிளேசர் போட்டுக்கோங்க, முகூர்த்தத்துக்கு ட்ரெடிஷனலா வாங்க. கரெக்ட் தான்.
ரஜி, முக்கியமான விஷயம், நம்ம கையிலுக்கு என்ன பண்ண போறோம்? நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கீங்க, மண்டபத்தில் நான் அதை சொல்றேன். சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, கையலோட கல்யாணத்துல பிரச்சனை பண்றதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு மானத்தை காப்பாத்தின கையலோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது தான் அவளுக்கு நம்ம செய்யற கைமாறு. கண்டிப்பா ராஜி, கையல் மாதிரி நல்ல பொண்ணுக்கு அமைய போற வாழ்க்கைய நிச்சயமா யாராலையும் கெட்டு போக விடக்கூடாது. நீ என்ன பண்ணுன்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஆமா மனோஜ், எங்க? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலையில எங்கேயோ போனாமா? கையலோட ரிசப்ஷனுக்கு வரலையான்னு கேட்டேன், அதெல்லாம் வர முடியாதுன்னு கோமா சொல்லிட்டு போயிட்டான். பரவாயில்ல, கையலோட கல்யாணத்துல அவனால எந்த ப்ராப்ளமும் வர வேண்டாம்.